வெல்கம் டு கம்ப்யூடெக் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டோக்கன்ஸ் இன் C++. C++ல டோக்கன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ டோக்கன்ஸ், வாட் டு யூ மீன் பை டோக்கன்ஸ்? டோக்கன்ஸ்னா என்ன அப்படின்னா, டோக்கன் இஸ் அ ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் இன் எ ப்ரோக்ராம். C++ ப்ரோக்ராமில் ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் யூனிட் தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பேசிக் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் C++. C++ ப்ரோக்ராமில் இருக்க பேசிக் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோக்கன்ஸை வந்து நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்று கீவேர்ட்ஸ், செகண்ட் ஒன் ஐடென்டிஃபையர்ஸ், கான்ஸ்டன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பங்க்ஷுவேஷன், மார்க்ஸ். இது எல்லாம் தான் டோக்கன்ஸ். இந்த 5 தான் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸை வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம். ஜஸ்ட் டெஃபினிஷன்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் இஸ் அ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க வேர்டு, அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ப்ரோக்ராமில் சம் ரிசர்வ்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ்னாலே ரிசர்வ்டு வேர்ட்ஸ். அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக தான் நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே சம் கீவேர்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸு: ஆட்டோ, பிரேக், கண்டினியூ, கேஸ், இஃப், எல்ஸ், டூ, வைல், எல்ஸ், டூ, வைல். இது எல்லாமே சம் டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸு. ஸோ கீவேர்ட்ஸ் அப்படின்னாலே ரிசர்வ்டு வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னாலே நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிளுடைய நேமை தான் நம்ம ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன? வேரியபிள்னா, வேரியபிள் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் த டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம மெமரி பாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் கேன் சேஞ்ச் த வேல்யூ. வேரியபிள் அப்படின்னாலே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேரியபிள் அப்படின்னா இந்த ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றது தான், இந்த ஏ தான் வேரியபிள், ஏ தான் வேரியபிள். இந்த 10 அப்படின்றது தான் டேட்டா. ஏன் நம்ம இதை மெமரி பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஏன்ற வேரியபிள் இந்த 10 வந்து ஒரு மெமோரியில் ஸ்டோர் பண்ணும். இதுதான் மெமோரி. ஒரு மெமோரியில் ஸ்டோர் பண்ணும். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். 10 டேட்டாவை ஒரு மெமோரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வேரியபிள் ஐடென்டிஃபையர். கீவேர்டை வந்து நம்ம ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோ அப்படின்றத வந்து நம்ம ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எரர் காட்டும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. வேரியபிள் வந்து சேஞ்ச் ஆகும், ஆனால் கான்ஸ்டன்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. கேனாட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பை, மேக்ஸில் பை அப்படின்ற வேல்யூ இருக்குது. அந்த பைக்கு வந்து 22/7 தான் வேல்யூ. அந்த 22/7 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.14. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்சே ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னாலே யூஸ்டு பிட்வீன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ஆப்ரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ரன்ஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏ பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்றது ஒரு ஆப்ரண்ட், இதை வந்து ஆப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பியும் ஆப்ரண்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் தான் ஆப்ரேட்டர். இது என்ன டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இந்த ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ன்றது எங்கே யூஸ் பண்ணுறோம்? இந்த ஆப்ரன்ஸ்க்கு பிட்வீனில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மைனஸ் ஏ, இதுவும் ஆப்ரேட்டர். மைனஸ்ன்றது ஆப்ரேட்டர், ஏன்றது ஆப்ரண்ட். ஸோ பிஃபோர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பி மைனஸ் மைனஸ் இல்லை ஏ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுவும் ஆப்ரேட்டர் தான். ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ளஸ் மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இது எல்லாமே நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோக்கன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பங்க்ஷுவேஷன் மார்க்ஸ். பங்க்ஷுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னாலே நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமு, மெயின், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே கேர்லி பிரேஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே இது அரே, அரே ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ கேர்லி பிராக்கெட், செமிகோலன், டபுள் கோட்ஸ், இந்த பேரந்தசிஸ், இது எல்லாமே தான் நம்ம பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலை அப்படின்னா, சப்போஸ் இந்த கேர்லி பிரேஸை வந்து நீங்கள் கொடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். இந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுறது வேஸ்ட்டு, ப்ரோக்ராமை ரன் ஆகாது, எரர் தான் காட்டும். ஸோ இது எல்லாம் தான் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம C++ல உள்ள டோக்கன்ஸ் தான் பார்த்தோம். டோக்கன்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் பார்த்தோம். கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபயர்ஸ், கான்ஸ்டன்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், பங்க்சுவேஷன் மார்க்ஸ், இதெல்லாம் தான் டோக்கன்ஸ். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.